திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய திருப்பாவை அமர்வில் திருப்பாவை பாசுரம் 8 குறித்த சிந்தனையை நாம் தொடர்வோம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மூன்றாவது வீடு என்பதால் கிழக்கு வெளுத்து விட்டது. கிழக்கு வெளுத்துருச்சுன்னா பொல பொல என்று விடிந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து கீழ்வானம் வெள்ளென்று வெளுத்துருச்சு. கீழ்வானம் கொஞ்சம் அதிகாலை பொழுதுலேருந்து கொஞ்சம் வெளுக்க ஆரம்பிச்சிச்சு. கீழ்வானம் வெள்ளென்று அப்போ பனியெல்லாம் பெஞ்சிருக்கும். அப்போ ஆயர்பாடியில் அந்த காலை பனி விழுந்து அந்த புல்லை இந்த பசுக்களும் எருமைகளும் மேய்ந்து வந்தால் பால் நிறைய கிடைக்கும். அதனால் அது கொஞ்ச நேரம் அது பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பனிப்புல் மேயதுக்கு கொஞ்ச நேரம் அவுத்து விடுவாங்க. அதுக்கு பேர் வந்து சிறுவீடு. அதுதான் அந்த பாடல் வந்து சொல்லுது. அந்த சொல்லாட்சி வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த சொல்லாட்சி வந்து கீழ்வானம் வெள்ளென்று அந்த பொழுதுல தான் வந்து எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மேய்வான் எருமை சிறுவீடு அதாவது பனிப்புல் மேய அங்காங்கே விரைவி செல்லுது. எங்கும் பறந்து போகுது. பறந்து போகுதுன்னா ஃப்ளையிங் இல்லை, நாட் விங்ஸ். பறந்தனா அங்கங்கங்கே அதை வந்து அவுத்து விட்டோம்னா அதனுடைய கால் போன போக்கில் பசும் பனிப்புல் தேடி பறக்க அந்த இடம் முழுக்க பறக்க அவை மேய போயிடுச்சு. அப்போ பொழுது வேகமாக ஏறி வருது. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பறந்தன கான் அப்படிங்கிற ஏன்னா வெளியில் வந்து துயிலெழுந்து வெளியில் வந்தால் தான் இவை இதை பார்க்க முடியும். கேள்னு சொல்ல பரந்தன கான் அப்போ எழுந்து வந்து பாருன்னு அழைக்கிறார். ஏற்கனவே கொஞ்சம் பேர் பாவை நோன்புக்கு போயிட்டாங்க. இருக்கிற பெண் குழந்தைகள்லாம் பாவை நோன்புக்காக கிளம்பி போகிறவங்கள பிடிச்சி ஒன்றையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணுன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறாங்க. நாச்சியார் சொல்கிறார், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். மிச்சமுள்ள பிள்ளைகள்லாம் பாவை நோன்புக்கு பாவை களத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். உன்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போய் பாவை நோன்பு நோக்கணும் நீராட போகணும்னு சொல்லி தான் நாங்கள் நிற்கிறோம். நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பவள் அல்லவா, கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். நீ உன்னுடைய மகிழ்ச்சி எல்லோருக்குமான உன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடு, எழுந்திரு. கோதுகலமுடைய குதுகலம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய இலக்கிய வழக்கு கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு இந்த நோன்புக்கான எல்லோரையும் விழிக்கக்கூடிய கருவி பறை கொண்டு பாடி பறை கொண்டு யாரை புகழ்ந்து பாட போகிறோம், மாவாய் பிழந்தானை அந்த அசுரன் வடிவில் குதிரை வடிவில் வந்த அந்த அரக்கனை வாய் பிழந்து கொன்றானே, மாவாய் பிழந்தானே, கம்சனுடைய மாளிகையில் இரண்டு மல்லர்களை வைத்து இவரை கண்ணபிரானை மாய்க்க கருதி அந்த மல்லர்களை கொன்று ஒழித்த கண்ணபிரானை, மாவாய் பிழந்தானே, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவன் யார், எளிவந்தவன், அடியவர்களை தேடி சென்று அருள் செய்பவன். அவனை நாம் சீக்கிரமாகவே போய் நீராடி போய் அவனை போய் நம்ம சேவித்தோம் என்று சொன்னால் நாம் நானல்லவா உங்களை வந்து ஆவாவென்று ஆராய்ந்து அருளையில் அவன் என்ன நினைப்பானா, முதல் ஆச்சரியம், நான் வர்றது நானே உங்களை தேடி வரணும்னு சொல்லி நீங்கள் தேடி வந்துட்டீங்களா, ஆ என்று ஆராய்ந்து அருளையிலோர் எம்பாவாயின்னு சொல்கிற நாச்சியார். அப்போ ஒரு ஆ வந்து ஆச்சரியம், இன்னொரு ஆ வந்து ஆராய்ந்து அருளல். இவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவனே சிந்தித்து உனக்கு உங்களுக்கு நீங்கள் வேண்டியதை பெறலாம்.
தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளையிலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தில் தோழியரை அழைக்கிறார். இந்த ஆ ஆ என்ற சொல் வழக்கத்தை பார்த்தீங்கன்னா மற்ற ஆழ்வார்களுடைய பாடல்கள்லையும் நாம் இதை காணலாம். அந்த அருள் என்றால் அன்பின் முதிர்வு அருள். அருளை குறித்து வள்ளுவர் சொல்லும்போது அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணு மூலன்னு சொல்வார். பொருள் செல்வம் வந்து மோசமானவன்ட்ட கூட இருக்கு, அருள் செல்வம் தான் செல்வத்துள் செல்வம்ங்கிறார். பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதியில் என்ன சொல்வார், மனத்து உள்ளான் வேங்கடத்தான் மாகடலான் மற்றும் நினைப்பு அறிய நீளரங்கத்து உள்ளான் எனை பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன் ஒரு நாள் மாவாய் பிளந்த மகன். இந்த சொல்லாட்சி இந்த திருப்பாவையில் நாம் கண்டு மகிழ்கிறோம். திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா, கோனார் மடிய கொலையார் மழுக்கொண்டு அருளும் மூவா வானவனை முழுநீர் வண்ணனை அடியார்க்கு ஆ என்று இறங்கி தென்னெழுந்தையில் மண்ணி நின்ற தேவாதி தேவனை யான் கண்டுகொண்டு திளைத்தேனே. அப்போ அந்த தேவாதி தேவனை ஆ என்று ஆராய்ந்துங்கிறது வந்து இந்த சொல்லை வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து அவருடைய திருமொழி பாசுரம் ஆண்டாள் நாச்சியாருக்கு பிற்காலத்தில் வந்தவர், அவர் இந்த சொல்லாட்சியை எடுத்து ஆள்கிறார். இப்போ நம்மாழ்வார் வந்து இந்த சொல்லாட்சியை இன்னொரு பாசுரத்தில் அழகாக பாடுகிறார். அந்த நம்மாழ்வாருடைய சொல்லாட்சியை பாருங்கள். பிரிந்து ஒன்று நோக்காது தம்முடைய பின்னே திரிந்து உழலும் சிந்தனையார் தம்மை புரிந்து ஒரு கால் ஆ என இறங்கார் அந்தோ வலிதேகொள் மாவாய் பிளந்தார் மனம். இவரை பெருமாளை தேடி 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 நான் வந்து நான் அவனை இறங்கி பாடுகிறேன். அவர் வந்து எனக்கு ஆ என்று இறங்காமல் அவனுடைய மனம் மாவாய் பிளந்தவனுடைய மனம் வலிய மனமாகிவிட்டதோ என்று இறங்கி பாடுகிறார் நம்மாழ்வார். இப்படி இந்த சொல்லாட்சிகளெல்லாம் நாச்சியார் பூதத்தாழ்வார்ட்டேருந்து ஒரு சொல்லாட்சியை வாங்கியிருந்தார்னா நாச்சியாருடைய சொல்லாட்சி மற்ற ஆழ்வார்களும் அவர்களுடைய பாடல்களில் பாடியிருக்கிறார். அத்தனை சிறப்பு மிகுந்த ஆ என்று ஆராய்ந்து அருளையிலவர் எம்பாவாய்ங்கிறது ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் நீங்கள் பறக்க காணலாம். அது குறித்து விரிவாக பேச இங்கே காலம் குறைவு கருதி இந்த அளவில் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை நிறைவு செய்வோம். அடுத்து திருவம்பாவை பாசுரம் 8 நாம் காணலாம். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலேயோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் பலரையும் ஈர்த்து ஈர்த்து ஆட்கொண்ட திருவம்பாவை பாடல். இந்த கோழி சிலம்புதல் அப்படிங்கிறது எல்லா பறவைகளுக்கும் பொழுது விடுவதற்கு முதலில் கூவக்கூடியது கோழி. இது கூவின பிறகு எல்லா பறவைகளும் விழித்து அவைகளுடைய வேலைகளை தொடங்கும். இந்த பாடலில் துயில் எழுப்பக்கூடிய பாடலில் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் மற்ற பறவைகள் எல்லாம் தயாராகும் கோழி கூவின பிறகு தான். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் இது நிகழ்ந்தவுடன் வெண்சங்கு திருக்கோயிலுடைய வெண்சங்கு இயம்பும். எங்கும் கேட்கும்படி அந்த வெண்சங்கொலி கேட்ட பிறகு ஏழிசையில் நாதஸ்வரம் வாசிக்கப்படும் திருக்கோயிலில். அதனால் அந்த ரெண்டாவது வரி என்ன சொல்கிறேன், ஏழில் இயம்ப ஏழிசையோடு நாதஸ்வரத்தில் இயம்புவதற்காக வெண்சங்கு எங்கும் இயம்பும். முதல்ல வெண்சங்கு சங்கொலி இயம்பின பிறகுதான் நாதஸ்வரம் ஒலிக்கப்படும். நாதஸ்வர வித்வான்களையெல்லாம் தவில் வித்வானையெல்லாம் ரெடியாகிறதுக்கு முதல்ல இயம்பக்கூடியது வெண்சங்கு. அதை ஏழில் இயம்ப நாதஸ்வரத்தை ஏழில் இயம்ப வெண்சங்கு எங்கும் இயம்பும் முதல்ல அதை தான் அந்த வரி சொல்லுது. ஏழில் இயம்ப இயங்கும் வெண்சங்கு எங்கும் இது நிகழ்ந்தவுடன் இதெல்லாம் கேட்டீங்க. நம்ம இப்போ யாரை குறித்து நாம் பாடி பரவி நம்முடைய வழிபாட்டை நிகழ்த்த போகிறோம். கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை. ஒப்பற்ற இறைவன் ஓர் இறைவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒப்பற்ற அந்த பரஞ்சோதி கேளில் பரஞ்சோதி அந்த ஒப்பற்ற கருணை அவனுக்கு இணையான கருணை எங்கும் இல்லை. கேளில் பரங்கருணை அவன் நமக்கு அருளக்கூடிய பொருள்கள் அனைத்தும் கருணையால் நிகழ்வன. கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலேயோ அவனை குறித்த புகழ் பாடல்கள்
ஒப்பற்ற புகழ் பாடல்கள். கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. இவ்வளவு இவ்வளவும் கேட்ட பிறகு உனக்கு உறக்கம் வருகிறதா? வாளி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நல்லா இருப்பா, இவ்வளவும் பண்ணிட்ட, நல்லா இருன்னு சொல்லுவோம் இல்லையா, வாழ்த்துவோம். கிராமங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா யாரையும் நாசமாக போகணும்னு திட்டமாட்டாங்க. நம்மளுடைய பழக்கம் வந்து நாசமற்றுப்போ, திட்டம்போது கூட நீ நல்லா இருன்னு திட்டுறதுக்கான நாசமுத்து போவானேம்பாங்க. அப்புறம் நாசம் அற்று போவானே, அப்போ நல்லா இருன்னு அர்த்தம். கோபமாக சொல்லும் பொழுது கூட வாழ்த்துவது நமது பண்பாட்டு, நம்ம பண்பாட்டு அசைவுகள் வாழ்த்துதல் தான், வசவும் வாழ்த்து தான். அதனால்தான் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழிப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலேயோ. கோபம் வருது அந்த தோழிமார்களுக்கு. வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய். இது என்னம்மா உறக்கம், நல்லா இரு, வாழி, நீடூழி வாழ்வாயாக. நீ இறைவனின் கொண்ட அன்பு இவ்வளவுதானா? ஆழியான் அன்புடைமை அமாறும் இவ்வாறோ. கருணை கடல், ஆழியான்னா கருணை கடல், கருணை கடலாக இறைவன் பால் நீ கொண்ட அன்பு இவ்வளவுதானா உனக்கு? ஆழியான் அன்புடைமை அமாறும் இவ்வாறோ. அவன் இந்த ஊழியெல்லாம் படைத்தவன், ஊழி முதல்வன், ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை நீ விழித்தெழுந்து வந்து ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஒருவன் என்னும் ஒருவனை, ஏழை பங்காளனை பாடையிலோர் எம்பாவாய். அது என்ன ஏழை பங்காளன்? ஏழை என்ற சொல் இடைக்குறை, அம்மை. ஏழை என்பது ஏந்திழை என்ற சொல், என்ற சொல்லின் இடைக்குறை. ஏந்திழை என்ற சொல்லுக்கு ஏழை, நடுவில் இருக்கிற சொற்கள் எல்லாம் குறைந்து ஏந்திழையின் பங்காளன், அருள்தன் சக்தியாக மறந்தனக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏந்திழை அம்மையின் பங்காளன், ஏழை பங்காளனையே பாடலையே ஒரு எம்பாவாயின்னு. இன்னொன்று, ஏழைகளின் துன்பங்களை பங்கிட்டுக் கொள்பவன் அப்படின்னு கூட ஒரு பொருள் வைக்கலாம். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோங்கிறதுக்கு இன்னொரு பொருள் சொல்லுவாங்க. ஆழியில் துயிலடக்கூடிய பெருமாள், அவர் அறிதுயில் கொண்டிருந்தாலும் திருவருளுக்காக அவரும் அன்புடைமை கொள்வார் என்பதும் ஒரு ஒரு உட்பொருளாக சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய சைவத்தில் பெருமாளுக்கான வணக்கமும் உண்டு. ஆழியான் கருணைக்கடலான சிவபெருமான் அப்படியும் பொருள் கொள்ளலாம். ஆழியான் அன்புடைமை அமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடையிலோர் எம்பாவாய் என்று அந்த பெண்ணை தூயில் எழுப்புகிறார்கள். இதில் தத்துவம் என்னென்ன, சோம்பல் என்னும் ஒன்று வந்துவிட்டால் எத்துணை சிறப்புகளையும் இழப்போம், அதெல்லாம் தாண்டி இறைவனிடம் பொருள் சேர்ப்புகள் பாடுவதற்காக அனைவரும் இணைந்து இந்த மார்கழியை சிறப்பிப்போம் என்று கூறி, அடுத்த அமர்வில் திருப்பாவை 9வது பாசுரமும் திருவம்பாவை 9வது திருவாசக பாடலையும் சிந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயோன் திருச்சிற்றம்பலம்.